தமிழகத்தை எட்டிய கரும்பூஞ்சை கரும்பூஞ்சை நோயின் அறிகுறிகள் என்னென்ன இப்போது பார்க்கலாம். முகத்தில் வீக்கம், கண்களுக்கு கீழ்ப்பகுதியில் வீக்கம், மூக்கடைப்பு, வாயினுள் திரவம் வழிதல், ஈறுகளில் புண், பற்கள் வேறு இடங்களில் வளர்வது உள்ளிட்டவை கரும்பூஞ்சை நோய்க்கான அறிகுறிகள் வரையறுக்கப்பட்டுள்ளன. நோயின் தீவிரத்தை அறிந்து கொள்ள மூக்கு மற்றும் கண் பகுதியில் சிடிபிஎன்எஸ் எனப்படும் சிடி ஸ்கேன் அல்லது முகம் முழுவதுமான எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்க வேண்டும். இரத்த பரிசோதனைகள் மேற்கொள்ளவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இந்த முடிவுகளின் அடிப்படையில் நோய் எந்த கட்டத்தில் உள்ளது என தெரிந்து கொள்ள முடியும் என கூறியுள்ளது தமிழக சுகாதாரத்துறை. ஆரம்ப நிலை என்றால் மூக்கு மற்றும் கண் பகுதியில் வீக்கம் மட்டும் காணப்படும் என தெரிவித்துள்ளது. மிதமான பாதிப்பு என்றால் வாயின் மேல் பகுதியில் எலும்புகள் தேய்மானம் காணப்படும் என்றும், தீவிர பாதிப்பு என்றால் கண் மற்றும் மூளையில் பாதிப்பு ஏற்படும் என்றும் தெரிவித்துள்ளது தமிழக அரசு நோய் கட்டுப்பாட்டு நிறுவனம். எந்த கட்டத்தில் உள்ளது என்பதை பொறுத்து உரிய சிகிச்சை வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக விளக்கம் அளித்துள்ளது தமிழக அரசு. 14 முதல் 21 நாட்களுக்கு ஆம்போடெரிசின் மற்றும் லிபோசோனால் போன்ற மாத்திரைகளை மருத்துவர்கள் பரிந்துரைப்பார்கள். போசக்கோனாசோல் என்ற மாத்திரை 45 நாட்களுக்கு வழங்க மருத்துவர்கள் பரிந்துரைப்பார்கள். 2 நாட்களுக்கு 1 முறை சிறுநீரகம் மற்றும் எலக்ட்ரோலைட் பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் என அரசு வெளியிட்டுள்ள வழிகாட்டு நெறிமுறையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.